Top news. தேர்தல் ஆணையத்தில் ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள விசாரணையை நினைத்து கலக்கத்தில் உள்ளாராம் அதிமுக துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன். ஆர்கே நகர் தொகுதிக்கு வரும் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. தேர்தல் வெற்றியை எதிர்பார்த்து அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் வேலைகளை பார்த்து வருகின்றனர். தேர்தல் வெற்றியை விட ஏப்ரல் 17ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தில் கட்சி தொடர்பாக நடக்கப் போகும் விவாதம் குறித்து கவலைதான் அவரை வாட்டி வருகிறது என்கிறார்கள் அதிமுக நிர்வாகிகள். அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டது செல்லாது என்று கூறி தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு கொடுத்தார் அதிமுக எம்பி சசிகலா புஷ்பா. அதே புகாரை தேர்தல் ஆணையத்தில் அளித்தார் பன்னீர்செல்வம் ஆதரவு எம்பி மைத்ரேயன். அவர் கொடுத்த புகாரில் அதிமுக கட்சி விதிகளின்படி சசிகலா தேர்வு செய்யப்படவில்லை, அவர் தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்து சசிகலா தரப்பினர் பொதுக்குழு உறுப்பினர்களால் முறைப்படிதான் சசிகலா தேர்வு செய்யப்பட்டார், இப்போது எதிர்ப்பவர்கள்தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு அவரை முன்னிறுத்தினார்கள் என்று தெரிவித்து பொதுக்குழு தொடர்பான வீடியோ காட்சிகளை இணைத்திருந்தனர். இது தொடர்பான விசாரணையின் போது சசிகலாவுக்காக வாதாடினார் முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித். இறுதியாக இரட்டை இலை சின்னத்தை முடக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. மேலும் இந்த உத்தரவு தற்காலிகமானதுதான், இரண்டு தரப்பினருக்கும் நியாயமாக நடந்து கொள்வதற்காகத்தான் இப்படியொரு உத்தரவை பிறப்பித்தோம், ஏப்ரல் 17ஆம் தேதி அடுத்த கட்ட விசாரணை நடக்கும் என்று அறிவித்தது. வரும் 17ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தில் விசாரணை நடக்க இருக்கிறது. இன்னும் 10 நாட்களே இருப்பதால் எந்த சூழலிலும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான ஒரு நிலையை ஆணையம் எடுத்துவிடக் கூடாது என்ற பதற்றத்தில் இருக்கிறார். தேர்தல் வெற்றியை விட தேர்தல் ஆணையத்தின் விசாரணைதான் அவரை வாட்டி வருகிறது என்றார் ஒரு அதிமுக நிர்வாகி. கட்சி சின்னத்தை மீட்பதும் பதவியை தக்க வைத்துக் கொள்வதும் தான் தற்போது தினகரன் முன்னிற்கும் சவால்கள். ஏப்ரல் 17ஆம் தேதி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.